வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி. உங்கள் நீலமலை அன்பில் உதகை அரசு மருத்துவ கல்லூரியில் தாய் சேய் நல மருத்துவமனையில் தாய்ப்பால் வார விழா கொண்டாடப்பட்டது. நீலகிரி மாவட்ட அரசு மருத்துவ கல்லூரி சந்தைகள் பிரிவு ஆல் திஸ் சில்ட்ரன்ஸ் அமைப்பு இணைந்து தாய்ப்பால் வார விழாவை முன்னிட்டு சேத்து மருத்துவமனை வளாகத்தில் தாய்ப்பால் முக்கிய தத்துவத்தை குறித்து விழிப்புணர்வு மற்றும் ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு ஆல் தி சில்ட்ரன்ஸ் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அஜித் தலைமை தாங்கினார். கணினி தரவு பணியாளர் சதீஷ் முன்னணி வகித்தார். சிறப்பு குழந்தைகள் பராமரிப்பு பிரிவு அலுவலர் மருத்துவர் நளினி. பேசும்போது தாய்ப்பால் மிகவும் குழந்தைகளுக்கு அவசியமானதாக ஒன்றாக உள்ளது என்றும் கட்டாயமாக பிறந்த நாள் முதல் 6 மாதங்களுக்கு தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கப்பட வேண்டும், அதன்பின் மருத்துவர் ஆலோசனை பேரில் இணை உணவுகளை கொடுக்கலாம், குழந்தைகளுக்கு வளர்ச்சி குறித்து தாய்ப்பால் கண்காணித்து அதில் ஏதேனும் குறைபாடுகள் இருப்பின் மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற வேண்டும், தாய்ப்பால் குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து ஊட்ட சத்துக்களையும் உள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் பல கருத்துக்களை சொன்னார். இதில் கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மைய செயலாளராக இருக்கின்ற செயல் வீரன் சிவசுப்பிரமணியம் பேசும்போது தாய்ப்பால் அமிர்தத்திற்கு இணையானது, அமிர்தம் எப்படி மனிதனுக்கு சுவையோடு பலத்தையும் திடத்தையும் தருகிறதோ அதுபோல் தாய்ப்பால் தருகிறது, தொடர்ந்து தாய்ப்பாலை குழந்தைகளுக்கு ஊட்டிவிடுவது நல்லது என்ற கருத்தை அவரும் எடுத்து சொன்னார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் எடை குறைவான தாய்மார்களுக்கு குழந்தைகளுக்கு சிறுதானியம் கீரை அடங்கிய ஊட்ட சத்துக்களும் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார்கள். இதில் செவிலியர்கள் தாய்மார்கள் உள்பட பலரும் பெரும் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சி சிறப்போடு நடைபெற்றதாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் சிவசுப்பிரமணியத்தோடு இணைந்து இந்த செய்தியை நமக்கு வழங்கியிருக்கிறார். உங்க குழந்தை பால் சத்து இன்னும் அதிகமா இருக்கும், ஏன்னா அந்த குழந்தைக்கு இன்னும் ஜாஸ்தி தேவைப்படும். அப்போ உங்க குழந்தைங்க எல்லாம் வந்து என்னதான் ஐரிஸ் குழந்தைங்க, ஐரிஸ்னா என்னது, சீக்கிரம் உடம்பு முடியாம போயிடும், வெயிட் கம்மியாட்டதுனால அவங்களுக்கு 1 வயசு 2 வயசு வரைக்குமே நல்ல சத்துள்ளதா நீங்க வந்து தாய்ப்பால் 2 வயசு வரைக்குமே கொடுக்கணும். கரெக்டா முதல் 6 மாசம் தாய்ப்பால் கொடுத்து முடிஞ்சாலுமே 6 மாசம் கழிச்சு வந்து குழந்தைக்கு வேணுங்கிற ஊட்டச்சத்து உள்ள என்னென்ன சாப்பாடு எப்படி கொடுக்கணுங்கிறத நீங்க வந்து குழந்தைங்கிட்ட அந்த டைம்ல கேட்டு அது கரெக்டா கொடுத்தீங்கன்னா இந்த குழந்தைங்களும் மத்த நிறமாச குழந்தைங்க அளவுக்கு எல்லா வளர்ச்சியும் வெயிட்டு வரும். என் குழந்தை சின்னதா இருக்கு, அந்த குழந்தை மாதிரி கொழு குழு இல்லையே, என் குழந்தை எப்படி பெருசாகும், அவன் குட்டி ஆயிடுவானா, ஹைட் வருவானா, வெயிட் வருவானா, நீங்க யோசிக்க வேண்டாம் சரியா. ஆனா உங்க குழந்தைங்களுக்கு அந்த முதல் 2 வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மத்த குழந்தைய விட உங்க குழந்தை வந்து 2 வருஷம் உங்களுடைய தாய்ப்பாடு. அப்புறம் கரெக்டா 6 மாசம் அதுக்கு என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு டாக்டர் கிட்ட நர்ஸ் கிட்ட உயிர் பக்கத்துல ஆங்கன்வாடியில சிஸ்டம்
வந்து 3 மாசத்துல தலை நிக்கிறது, 5 மாசத்துல 6 மாசத்துல குப்பர் விழுது, 9-10 மாசத்துல எழுந்து உட்கார்றது, 11-12 மாசத்துல வந்து குடிச்சு நிக்கணும், 1.5 வயசுக்குள்ள 2 வார்த்தை பேசணும், கூப்பிட்டா பாக்கணும், மத்த குழந்தைங்களோட நல்ல முகம் கொடுத்து நம்ம முகத்தை பார்த்து சிரிக்கணும் பண்ணுங்க. இந்த மாதிரி மூளை வளர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியாப்பா, இந்த படத்துல இருக்கிறப்படி இந்த வயசு என் குழந்தைக்கு 5 மாசம் ஆச்சு, இன்னும் தலை தூங்கிக்கிட்டே தான் இருக்கு, 8 மாசம் ஆச்சு, இன்னும் அவங்க வந்து குப்பரே விட மாட்டேங்கிறான், அந்த மாதிரிலாம் சிக்கல் இருந்ததுன்னா முதல்ல வந்து அம்மா தான் கண்டுபிடிக்கணும். இல்லை வீட்டில் நிறைய வீட்டில் தாத்தா பாட்டி பெரியவங்க இருக்கிறப்ப அவங்க கவனிப்பாங்க, என்னோட அந்த பேரை வந்து 1 வயசு நடந்துட்டான், உன் குழந்தை வந்து 1.5 வயசு ஆச்சு, இவன் நிற்க மாட்டேங்கிறான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நிறைய பேர் கூட்டு குடும்ப அமைப்பே ரொம்ப குறைவாக இருக்கு. எல்லாம் நம்மளோட வேலை நிமித்தமாக வந்து வேற வேற பக்கம் போய் செட்டில் ஆகிட்டோம். வீட்டில் வந்து பெரியவங்களோ கூட்டு குடும்பம் எல்லாத்துக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் பெரியவங்க யாருமே பகல் டைம்ல எல்லாம் வேலைக்கு போயிடுறாங்க, நம்மளும் குழந்தைய மட்டும் உட்காந்துருப்போம். சரியா, அப்போ படிச்சவங்கன்னா எல்லாருமே சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு மொபைல் யூடியூப் டிவி எல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது, உட்கார்ந்து நீங்க இதெல்லாம் படிக்கணும். குழந்தைக்கு எத்தனை மாசம் தடுப்பூசி என்ன எழுதிட்டு, அவனுக்கு எப்போ தலை நிற்கிது, எப்போ குப்பர் விழுந்து, எப்படி சாப்பாடு கொடுக்கணும், எல்லாமே எழுதிட்டு போறாங்க, எழுதிட்டு இதுலயே வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு உங்க குழந்தைக்கு எல்லாமே கரெக்டா இருக்கா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனா இதை வச்சுட்டு எந்த டவுட் இருந்தாலும் வீட்டுல உட்காந்துடாதீங்க, அது வந்து எங்ககிட்ட சொல்ல என் குழந்தைக்கு பண்ண மாட்டேங்கிறேன். இந்த கார்டை வந்து அட்டை தடுப்பூசி போட்டுட்டு எவ்வளோ அமௌண்ட் வாங்கிட்டு தூக்கி போட்டுடக்கூடாது, புரியுதா? படிக்கணும் இந்த கார்டு, அதுக்காக தான் இவ்வளோ பெரிய அட்டையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்க குழந்தை வந்து ஒவ்வொரு மாசமும் எவ்வளோ வெயிட் ஏறணும் என்னங்கிறது ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த மாசத்துக்கு அந்த வெயிட் வந்து அந்த புள்ளி போட்டதுன்னா கரெக்டாக அந்த மஞ்சள் லைனுக்குள்ள அவன் வந்துட்டு இருந்தான்னா அவன் நார்மலா இருக்கான்னு அர்த்தம். இந்த கிரீன் கோட்ல அவன் ஹைட்டு வெயிட்டு வந்ததுன்னா கிராஃப் படிச்சவன் பழி கொடுத்துல அதே கிராஃப் தான் இது, இதுல வந்ததுன்னா அவன் நல்லாவே இருக்கான்னு அர்த்தம். இந்த மஞ்சள் போட்டு கீழே இந்த ஆரஞ்சுல வந்துருச்சுன்னா என் குழந்தைக்கு வந்து அந்த வயசுக்கு ஏத்த ஹைட் வெயிட்டு வரலன்னு அர்த்தம், புரியுதா? இது எல்லாமே கூட உங்க நர்ஸும் இதுகிட்ட நீங்க நாங்க சொல்லி கொடுப்போம். சரியா, அது எல்லாமே பண்றதுக்குதான் நீங்களே வந்து இதை ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணிக்கணும், சும்மா தூக்கி போட்டுருவாதீங்க. சரியா, அதுக்காக இந்த கார்டுக்கு வந்து நான் காமிக்க சொன்னேன். அமைப்பு சார்பா வந்து எல்லா விதமான உதவி திட்டங்களும் பண்றாங்க. அதாவது தாய்ப்பாலுக்கும் தாய்மார்களுக்கு, குழந்தைகளுக்கு, உடல்நல குறைபாடு இருக்கிற குழந்தைகளுக்கு, உடல்நல குறைபாடு இருக்கிற குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே வந்து இவங்களால முடிஞ்ச உதவி கூட வந்து உங்களுக்கு இந்த ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்ச்சி கொடுக்கறதுக்கு, உங்களுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு, உங்களுக்கு சத்து பொருள் இருக்கிற வந்து ஐட்டம்ஸ் கொஞ்சம் கொடுப்பாங்க. சரியா, நீங்க அஜித் அமைப்பு சார்பா வந்து இங்க உங்க தாய்மார்களும் தாய்மார்களும் பார்த்து உங்களுக்கு சில கருத்துக்களும் சொல்லி இந்த சத்து சத்தான பொருள் இந்த பாக்கெட்டும் தருவாங்க. சரிங்களா? நீங்க தாய்ப்பால் வந்து ரொம்ப முக்கியமானது. அமிர்தம்னு சொல்லுவாங்க இல்லையா, மார்க்கடல கடந்து இருக்கிற மாதிரி நம்ம தாய் உடல் வந்து நம்ம ரத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருள். இதுல வந்து என்ன குறிப்பா அவங்க நிறைய சொன்னாங்க, குறிப்பா என்னன்னா நமக்கு மரபு சார்பு நோயின்னு சொல்லுவாங்க, அதாவது தாத்தா பிடிக்கிற நோய் பேத்திக்கு விடும், பேரனுக்கு விடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நோய்கள் வராம தடுக்கணும்னா கண்டிப்பா வந்து தாய்ப்பால் தான் கொடுக்கணும். தாய்ப்பால் தான் அதுக்கான எதிர்ப்பு சக்திகள் அதிகமாக இருக்கு. ஸோ அதை நீங்க கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா தாய்ப்பாலுக்கு தாய்க்கும் வந்து மார்பு வந்து கட்டிக்காது, பால் வந்து கொடுக்காம மார்பு கட்டி மார்பு சார்ந்த மார்பக புற்றுநோய் இந்த மாதிரி நோய்கள் வராம தடுப்பதற்கும் அது ஒரு வாய்ப்பா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி அடுத்த குழந்தை வந்து பறக்காம இருக்கிறதுக்கு இயற்கையாவே ஒரு கருத்தடையா அந்த தாய்ப்பால் இருக்குது. ஸோ ரெண்டு குழந்தைகளுக்கான இடைவெளியும் அதிகமாகும். இன்னொன்று நிறைய நோய் வராயாம பாதுகாத்துக்கிறதுக்கு கண்டிப்பா தாய்ப்பால் கொடுக்கணும். அப்பதான் வந்து குழந்தையும் நல்லா ஆரோக்கியமா இருக்கும். நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்கு, நம்ம வந்து சிலா இருக்கின்ற மாதிரி யோசிக்க வேண்டாம். கண்டிப்பா நீங்க தாய்ப்பால் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா குழந்தை ஆரோக்கியமா வந்துடும். அவங்க மேடம் சொன்ன மாதிரி என் குழந்தை ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு பூஸ்ட் அது இது வாங்கி கொடுக்கறத விட இதுதான் நல்லது. ஏன்னா குழந்தை கொள்கொழுன்றத விட ஆரோக்கியமா இருக்கணும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா தாய்ப்பால் தான் கொடுக்கணும். ஸோ தாய்ப்பால் கொடுக்கறது தாய்க்கும் நல்ல ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கணும், நல்ல ரத்தம் ஊறக்கூடிய உணவு. அவங்க சொன்ன மாதிரி எண்ணெயில பொரிச்ச உணவுகளை தவிர்த்துட்டு மற்ற உணவுகள் எல்லா உணவும் நல்லா வேக வச்சு நல்லா மென்னு சாப்பிடணும். நிறைய பேர் மென்னு சாப்பிட்றது இல்லை, வாயில வச்சோன்னா வயிற்றுல போன டிவியை பார்த்து டிவியில இருக்க கதையை அப்சர்வ் பண்ணிட்டு சாப்பிட்றத விட்டு நீங்க நல்ல உணவை மென்னு சாப்பிடுங்க. கீரையெல்லாம் வந்து நைட்ல சாப்பிட்றத விட பகல்ல காலையிலயும் மதியானமும் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நிறைய சாப்பிட முடியலன்னா ஒரு 4 வேலையா உணவை பிரிச்சு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா நிறைய இருக்கும். சரியா, அதனால சிறுதானிய உணவுகள் சொல்லக்கூடிய பயிர் இந்த
உணவுகள்லாம் அதிகமாக எடுத்துக்கோங்க, அதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கோங்க. சுண்டல்லாம் இந்த ஈவினிங் கடி எதாவது செஞ்சு சாப்பிட்றதுனால இந்த கொட்டைக்கடலை எல்லாம் வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு நல்லது, அதுவும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ உளுந்து இந்த மாதிரி உணவுகள்லாம் அதிகமாக எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்ல உணவுகளாக மென்று நிதானமாக சாப்பிடுங்க. ரொம்ப மாவு சார்ந்த உணவுகள் அதிகமாக எடுத்துக்காதீங்க. நிறைய மைதா உணவு உணவுலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மலக்கட்டை ஏற்படும், திருப்பி அதுக்கு சிரமப்படணும். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா வயிற்றில் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, அந்த டைமில் நீங்கள் வெளியில் போக முடியாமல் பாத்ரூம் போக முடியாமல் அவதி பண்ணும்போது வலிக்கும், அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ அதனால் மாவு சார்ந்த உணவுகளாக அவாய்ட் பண்ணிடுங்க. பழங்கள்லாம் மென்று சாப்பிடப்படாதுங்க. எந்த பழம் கிடைச்சாலும் ஜூஸ் எடுத்து ஜூஸ் குடிக்கிறத விட மென்று சாப்பிட்டீங்கன்னா நார் சத்தும் கிடைக்கும், உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். சரிங்களா, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் உங்கள் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியமாக ஆயிடுச்சுன்னா சாப்பாடு எவ்வளவு தூரம் முக்கியமோ அதே மாதிரி உங்களுடைய மென்டல் ஹெல்த் அப்படிங்கிற விஷயமும் ரொம்ப முக்கியம். சரிங்களா, அதாவது மனம் ரிலேட்டடா நம்ம கரெக்டா இருக்கும். தேவையில்லாத டிப்ரெஷன், சங்கடங்கள் அதெல்லாம் வந்துட்டு நம்மளை போட்டு நம்மளே வர்த்திக்காம நீங்க உங்க குழந்தைய நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கணும் இல்லைங்களா. அதனால உங்களுடைய மெண்டல் ஹெல்த் அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா, உங்களுடைய மனநிலை எவ்வளவு தூரம் நல்லா இருக்கும் அவ்வளவு தூரம் உங்களுடைய உடல் நல்லா இருக்கும். இந்த உடல் நல்லா இருக்கும்போது நீங்க குழந்தைங்கள நல்லா பார்த்துக்கலாம். சரிங்களா, ஸோ சாப்பாடு விஷயமா இருந்தாலும் சரி, நீங்க ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிற விஷயங்களும் சரி, எல்லாமே கரெக்டா எடுத்துக்கோங்க. ஸோ ஹை ரிஸ்க் ரொம்ப இருக்காங்க அப்படின்னா நீங்க தோடு நகர்வலம் நிறைவு பெறுகிறது. இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் கண்டு மகிழ நீலமலை தொலைக்காட்சி என்எம் டிவி யூடியூப் பகுதியில் சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி நீங்களும் என்எம் டிவி அங்கத்தினராக மாறினால் நீங்கள் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக எந்த நேரம் வேண்டுமையானாலும் காணலாம் என்று தெரிவித்து நீலமலை தொலைக்காட்சியில் உங்களது பகுதியில் உங்களது இல்லங்களில் கிடைக்கவில்லையா தெரியவில்லையா உங்கள் பகுதி ஆப்ரேட்டரிடம் உரிமையோடு கேளுங்கள். இதுபோன்ற செய்திகள் உள்ளூர் செய்திகளையும் திரைப்படங்களையும் நல்ல நிகழ்ச்சிகளையும் தந்து கொண்டிருக்கின்ற நீலமலை தொலைக்காட்சி ஏன் எங்களுக்கு கிடைக்கவில்லை, கிடைக்க ஏற்பாடு செய்யுங்கள் என்று உங்கள் உரிமை நீலமலை தொலைக்காட்சியை கேட்பது என்று நீலமலை தொலைக்காட்சி நேயர்களை கேட்டுக்கொண்டு உங்களது கருத்துக்களையும் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபில் பதிவு செய்யுங்கள் என்று பணிவோடு கேட்பது. உங்கள் அன்பில் இத்தோடு நகர்வலம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.